ஹலை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த்ரீ டேஸ் த்ரீ டாபிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஐந்து வகை சட்னி ஃபர்ஸ்ட் சட்னி பொட்டுக்கடலை தக்காளி சட்னி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு தக்காளி ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை ஒரு தக்காளிக்கு ஒரு கைப்பிடி அளவு பொட்டு கடலை கரெக்டாக இருக்கும் ஒரு ஏழுலேருந்து எட்டு சின்ன வெங்காயம் ஒரு நாலு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா அதில் காரத்துக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி மூணு பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன் இந்த சட்னிக்கு வந்து வதக்கவோ இல்லை வந்து வறுக்கவோ தேவையில்ல உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்மளோட சட்னி ரெடி ஆயிடுச்சு இது லாஸ்ட்டாக வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்தோம் அப்படின்னா நம்மளோட பொட்டுக்கடலை தக்காளி சட்னி ரெடி இட்லி தோசை ரெண்டுக்குமே சூப்பரான காம்பினேஷன் சட்னி நம்பர் டூ தக்காளி சட்னி இந்த தக்காளி சட்னிக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தேவையில்ல ஒரு தக்காளிக்கு ஒரு பச்சை மிளகாய் கரெக்டான அளவு பச்சை மிளகாய் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கணும் ஒரு வானல் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அதில் கட் பண்ணி வச்சுருக்கற பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி இப்போது இந்த பச்சை மிளகாய் தக்காளி ரெண்டும் நல்லா வதங்கணும் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் வதக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் தக்காளி அதை ஆட் பண்ணிக்கோங்க உங்களோட ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை அரைச்சோன்னா இட்லி தோசை ரெண்டுக்குமே சூப்பரான காம்பினேஷன் சட்னி நம்பர் த்ரீ சின்ன வெங்காயம் கொத்தமல்லி சட்னி இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ண கொத்தமல்லியை மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா அதில் புளிப்பு சேர்க்கலை ஸோ காரம் நிறையா இருக்கும் அதனால் ஒரு பச்சை மிளகா ஒரு கைப்பிடி கொத்தமல்லிக்கு நாலு சின்ன வெங்காயம் கரெக்டான அளவு நான் ரெண்டு எடுத்துருக்கனால இன்றைக்கி எட்டு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ உங்களோட ஏற்ற மாதிரி உப்பு இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு அரைச்சோன்னா நம்மளோட சட்னி ரெடி இதுக்கு தாளிப்பு தேவையில்லை தோசைக்கு தான் இது சூப்பராக இருக்கும் இட்லியை விட நாலாவது சட்னி ஒரு நிமிட கார சட்னி இது செய்கிறது ரொம்பவே ஈஸி அதாவது ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க அஞ்சு வரமிளகாய் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி அஞ்சு வரமிளகாய் இது கரெக்டான அளவு இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வரப்போகிறோம் இப்போது அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ யாராவது திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா ஒரு நிமிஷத்தில் செய்யக்கூடிய சூப்பரான சட்னி இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்தோம் அப்படின்னா நம்மளோட ஒரு நிமிட கார சட்னி சூப்பராக ரெடி ஆகிடும் ரோட்டு கடையில் இல்லை கையேந்தி பவனில் இந்த சட்னி இட்லி தோசையோடு கொடுப்பாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது ஐந்தாவது சட்னி சின்ன வெங்காய சட்னி இதோட இன்க்ரீடியன்ஸ் ரொம்பவே கம்மி வெங்காயம் பச்சை மிளகாய் மட்டும்தான் இதுக்கு தேவை இதில் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாயோட அளவு தான் அதிகமாக இருக்கணும் சின்ன வெங்காயம் கம்மியாக இருக்கணும் இப்போது ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு பத்து சின்ன வெங்காயம் கரெக்டாக இருக்கும் இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் அதை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு சின்ன வெங்காயம் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணால் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது இப்போது உப்பு ஆட் பண்ணியாச்சு இப்போது இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அதே மாதிரி இந்த சட்னிக்கும் ஒரு தாளிப்பு எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து இதில் கொட்டினோம் அப்படின்னா நம்மளோட சின்ன வெங்காய சட்னி சூப்பராக ரெடி ஆகிடும் இதுவுமே வந்து இட்லியை விட தோசைக்கு தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த அஞ்சு சட்னியுமே ரொம்ப ஈஸியான சட்னி கெஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா திடீர்னு செய்யக்கூடிய சூப்பரான சட்னி கண்டிப்பாக எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்தது அப்படின்றத சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்